ಓಂ ಗಂ ಗಣಪತಿಯೇ ನಮಗ. ಓಂ ಶ್ರೀ ಮಹಾಪರಿವಾ ಸರ್ನಂ ಸರ್ನಂ. ಓಂ ಶ್ರೀ ಶಂಕರಾನಂದ ಸದ್ಗುರು ಸರ್ನಂ ಸರ್ನಂ. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ வழங்கும், அதாவது அந்த மேல்நாட்டு முறையில் வெஸ்டர்ன் தியரியில் எப்படி ஜோதிடத்தில் அணுகுமுறை என்பதை பற்றி ரத்தின சுருக்கமான வீடியோ. உங்கள் நல்லாதரோட நன்றி வணக்கம். இப்போ வெளிநாட்டு முறை பிரச்சனை முறை, அதாவது வெஸ்டர்ன் டைப், கேள்விக்கான ஜாதகம் கணிக்கும் முறை, ஒருவர் கேள்வி கேட்கப்படும் நேரத்திற்கான லக்னம், அந்த நேரத்தில் 10 கிரகங்களின் பாகை, இவைகளை திருக்கணித பஞ்சாங்க முறையில் அந்த ஊருக்கான லேங்கிடியூட் லேட்டிடியூட் இவைகளை கொண்டு கணித்து கொள்ள வேண்டும். அதற்குண்டான ராசி நவாம்சம் கணித்து கொண்டு சந்திரன் நிலையை அறிந்து அந்த நேரத்திற்கான தசாபுத்தி அந்தரங்களை அறிந்து பலன் காணலாம். அந்த நேரத்தில் அமையும் லக்னம் 0.3 வேளை பாகைக்குள் இருந்தால் கேட்கப்படும் கேள்வி காரணம் இல்லாமல் கேட்கப்பட்டதாகும். அதே லக்னம் வந்து 27-30 இருந்தால் கேட்கப்பட்ட கேள்விக்கான செய்தி முன்பே தீர்மானிக்கப்பட்டதாகும். இவ்வித நிலையில் லக்னம் அமைந்தால் கேள்விக்கான பதிலும் எவ்விதமான பலனும் கிடைக்காது. கேள்வி கேட்கப்படும் நேரத்தில் லக்னாதிபதி சூரியனுடன் ஒற்றை பாகைக்குள் இருந்தால் அஸ்தமனம் என்ற நிலையில் அக்காரியம் வெற்றி தராது. சனி லக்னத்தில் வக்ரம் பெற்றிருந்தால் அந்த காரியம் நடைபெற தாமதமாகும். மேலை நாட்டு முறை வெஸ்டர்ன் தியரி. சனி பகவான் 7 பாவத்தில் இருப்பது துன்பங்கள் பலவும் தரும், பதில் பெறுவதில் முடிவு செய்ய இயலாத நிலையை தரும். அப்புறம் 2வது வந்து பாகை கலை. விருச்சிகத்தில் வந்து 18-19 பாகையில் இருந்தால் எந்த கிரகமாக இருந்தாலும் நன்மையை செய்யாது, தீய பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி வந்து சுபர் இருந்தால் நல்ல பலனும் இல்லை, கெட்ட பலனும் இல்லை, நடுத்தரமான பலன். அதே ரிஷபராசியில் வந்து 26.1 பாகையில் இருந்தால் மிக மிக மோசமான கெடுதல்களை உருவாக்கும். துளாராசியில் வந்து 23-24 வரை இருந்தால் நன்மை தரும். துளாராசியில் ஒரு கிரகம் வந்து அந்த கேள்வி கேட்குற நேரத்துக்கு எந்த இது அமைதோ அது வந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். அதே மாதிரி வந்து ரிஷபராசியில் 29-30 வரை கிரகம் இருக்கிறது பயங்கரமான தொல்லை தரும். பார்ச்சுனா மிக இம்பார்ட்டண்ட். பார்ச்சுனாவின் அதிர்ஷ்ட புள்ளி பாகையில் சுபர் இருப்பது அதற்கு 60 டிகிரியில் 120 டிகிரியில் பாகையில் இருப்பது நலம் தரும். அவை ஆட்சி உச்சம் பெறுமானால் எதிர்பாராத செல்வம் தரும். ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் மற்ற கிரகங்கள் சனி செவ்வாய் யுரேனஸ் நெப்டியூன் இருப்பது பல பாதிப்புகளை தரும். அந்த பாவத்திற்கான கிரகத்தை எந்த கிரகம் பார்க்கவில்லை என்றால் கேட்கப்படும் கேள்விக்கான பதில் நன்மையாக அமையாது. சரி, வெஸ்டர்ன் தியரியில் வந்து பார்வை, நாம் சொல்கிறோம் 5, 7, 9 இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. குரு பகவான் வந்து 5, 7, 9ங்கிறது வந்து இந்த தமிழ் சோதர மரபுப்படி சொல்கிறது. மேலை நாட்டு கிரக பார்வையில் இணைப்பு கன்ஜக்ஷன் 2 கிரகம் 0.1 பாகையில் இருப்பது இவ்விதம் இருப்பது நற்பலன் தரும் அமைப்பாகும். உறவு நிலை அதிகரிக்கும். இணையும் கிரகங்களை நட்பு பகை நிலை பொறுத்தே அமைய வேண்டும். அப்போ சூரியன் சனி சேர்ந்துட்டு அது இதாக இருக்குமா? சூரியன் சனி சேரக்கூடாது. அதே மாதிரி வந்து சனி புதன் சனி சுக்கரன் இந்த மாதிரி சேர்ந்துருந்தால் குரு சனி குரு இப்படி சேர்ந்துருந்தால் நல்லாயிருக்கு. செக்ஸைல் 2 கிரகம் 60 பாகை இடைவெளியாகும். அதாவது வந்து அந்த கிரக நிற்கிற டிகிரியிலிருந்து 60-61 இருக்கலாம், தப்பு கிடையாது. 3-11 அமையும் நிலையம் கேட்கப்படும் கேள்விக்கான பதிலும் உடன் பலன் தரும் அமைப்பாகும். எந்த சூழ்நிலையிலும் வெற்றி தரும். 6 கிரகம் 20 வீதம் 60 பாகை வித்தியாசத்தில் இருப்பது யோகம் தரும் நிலையாகும். திரிகோணம் ட்ரெயின் 2 கிரகம் 120 பாகை இடைவெளியில் இருக்கும் நிலை 5-9 அமையும். கேட்கப்படும் கேள்விக்கான பதிலும் முயற்சிக்கு அதிகமின்றி வெற்றி வாய்ப்பை தரும். யோகம் தரும் அமைப்பாகும். உழைப்பிற்கான பலன் தரும். சமசப்தம் ஆப்போசிஷன் 2 கிரகம் 180 பாகை இடைவெளியில் இருப்பது 7-7 அமைவது தோல்விகளை தரும் நிலையாகும். இருவரும் பிரியும் நிலையை தருவதாகவும் எதிர்மறையான விளைவுகளை தரும், சண்டை சச்சரவுகளை தரும். இது வந்து வெஸ்டர்ன் தீரி மேலை நாட்டு முறை. கேந்திரம் ஸ்கொயர் 2 கிரகம் 1 90 பாகை இடைவெளியில் இருக்கும் நிலையாகும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. 4-10 அமைவது பல தடைகளை தரும், இழப்புகளையும் பெறுவார்கள், உழைப்பை கேட்ட பலனும் தராது. குயினிக்ஸ் 2 கிரகம் 150 பாகை இடைவெளியில் இருப்பது 6-8 அமைவது கேட்கப்படும் கேள்விகளுக்கான பதிலும் பாதகமாக அமையும். உடல்நலக் கோளாறு துன்பம் அறுவை சிகிச்சை போன்றவற்றை தரும். விபத்துகளால் பாதிப்பும் ஏற்படும். பாவிகள் இந்த நிலையில் இருந்தால் இயற்கை சீற்றத்தால் இடி மின்னல் பூகம்பம் சுனாமி மின்சாரத்தால் பாதிப்பு போன்றவைகளை ஏற்படும், கடன்படும் நிலையும் ஏற்படும். செமிசெக்சைல்ஸ் 2 கிரகம் 30 பாகையில் இருப்பது 2-12 அமைவது செல்வ நிலையை உயர்த்தரும், கேட்ட இடத்தில் பணமும் கிடைக்கும். செமிஸ்கொயர் 2 கிரகம் 45 பாகையில் இருக்கு நலம் தரும் பார்வை இல்லை. கிரகங்கள் பலம் பெறும் நிலை கேள்வி கேட்கப்படும் பாவம் அதன் கிரகத்தை யாரும் பார்க்கவில்லை அதனுடன் தொடர்பில்லை என்றால் பதில் எதிர்மறையாக அமையும்.
ஸ்டெக்ஸைல் அல்லது ட்ரினி பார்வை நலம் தரும் பார்வையாகும். ஸ்கொயர் ஆப்போசிஷன் எதிர்மறையான பலன் தரும். இரண்டு கிரகம் இணைந்திருப்பது கன்ஜெக்ஷன் நலம் தரும். இரண்டு கிரகம் 60 அல்லது 120 பாக வித்தியாசத்தில் இருப்பது நலம் தரும். குயினிக்ஸ் 6-8 அமைவது நலம் தராது. செமி ஸ்கொயர் 45 பாக, செமி குவாட்ரன்ட் 145 பாக நலம் தராதவை. செமி செக்ஸ்டைல் 30 பாக நலம் தரும். செமி செக்ஸ்டைல் 1-2 பாவத்தின் தொடர்பு ஏற்பட்டால் செல்வி நிலையில் உயர்வை தரும். அவை 12 வீட்டோட தொடர்பு கொண்டால் மருத்துவமனையிலிருந்து வைத்தியம் பார்க்கும் நிலையை தரும். சனி பகவான் லக்னத்தில் வக்கிரம் பெறுமானால் கேள்விக்கான பதில் எதிர்மறையாகவே இருக்கும். பார்சனாவில் சுபகிரகம் இருந்தாலும் பார்த்தாலும் செல்வ நிலையில் உயர்வை தரும். கிரகம் 2 பாவைகளுக்கிடையே இருப்பது, கிரகம் வக்கிரம் பெறுவது, கிரகம் நீசம் பெறும் நிலை. கிரகம் சூரியனிடம் முன்பின் 8 பாகத்தில் இருந்து அஸ்தமனம் பெறுவது, கிரகங்கள் 90-180 பாகையில் இருப்பது கேந்திரம். பாவிகளின் சம்பந்தம் பெறுவது, சூரியன் சந்திரன் கிரகண தோஷம் பெறுவது, கிரகம் அதிசாரத்தில் செல்லும் நிலையில் அதன் இயற்கையான நிலை செல்லாத அதிவேகமாக செல்லும் நிலை. 2 கிரகங்கள் ஒரே பாகையில் இருப்பது, சூரியன் சந்திரன் 8 பாகைகளுக்கு இணைந்து இருப்பது அமாவாசை யோகம் பெறுவது. அமாவாசை யோகம் பெற்ற கிரகங்களில் அதாவது சூரியன் சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்றாலும் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களும் சம்பந்தம் பெற்றாலும் பாதகம் தராது, யோகத்தை தந்துவிடும். எந்த பாவத்திற்கு 6-12 பாவம் அந்த பாவத்திற்கு பாதிப்பு தரும் பாவமாகும். மேலும் கேந்திரம் பெறும் பாவம் அந்த பாவத்திற்கு பாதகம் தருமாகும். மேலை நாட்டு விதிப்படி 150 பாகை நலம் தராது என்பதால் அது 6-8 அமையும். கேந்திரம் என்பது 90-180 4-7 பாகம் இருப்பது நலம் தராது. 2 கிரகம் ஒரே ராசியில் பாகை முறையில் 12 இருந்தாலும் நன்மை தராது, 2-12 என்ற நிலையாகும். ஒரு பாவத்தில் இருக்கும் கிரகத்துடன் மேலும் கிரகங்கள் இணைந்தால் அக்கிரகங்களுக்கு உதவி செய்யும் கிரகங்களுக்கு கோர் ரூலர் எனப்படும். சந்திரன் துளாராசியில் 15 பாகையில் விருச்சிகம் 15 பாகை இருப்பது வயா கம்பெஸ்டா என்ற நிலையில் நலன் தர இயலாதவர் என்பதாகும். விருச்சிகம் அதன் நீசராசி என்பதாலும் அதில் 15 பாகை வரை நன்மை தருவதில்லை. செவ்வாயின் ராசி என்பதால் நெருப்பு கிரகமும் நீர்ராசியும் இருப்பதால் நெருப்பும் நீரும் இணைந்தால் நலம் தராது என்ற விதிக்கேற்ப நலம் தராது என்பதாகும். பொதுவாக சந்திரனுக்கு நலம் தராத ராசிகள் மிதுனம் மகரம் விஷயமாகும். இதில் தனது ஆட்சி வீடான கடகத்திற்கு 12 ராசி மிதுனம் என்பதாலும் 7 ராசி மகரம் சனியின் வீடாகவும் பகை ராசியாகவும் இருப்பதால் 180 பாகை விருச்சிகம் அதற்கு நீச ராசியாகவும் இருப்பதாலும் அதற்கு நலம் தராத ராசிகள் என்று கூறப்படும். கேள்வி கேட்கப்படும் லக்னாதிபதி எந்த பாவத்தின் கேள்விக்கான கிரகம் சூரியன் அஸ்தமனம் பெருமானால் முன்பின் 8 பாகையில் அக்கேள்விக்கான பதில் நன்மையாக அமைவதில்லை, எதிர்மறையான பலனை தரும். கேள்வி கேட்கப்படும் நிலையில் சனி லக்னத்தில் வக்கிரம் பெறுமானால் கேள்விக்கு எதிர்மாறான பலனே தரும். கேட்கப்படும் நிலையில் 7 பாவம் பாதிக்கப்பட்டாலும் 7 அதிபதி பாதிக்கப்பட்டாலும் சனி 7 பாதிக்கப்பட்டாலும் வக்கிரம் பெறும் கிரகம் இதற்கு சம்பந்தம் பெற்றாலும் தொழில் முறையில் யோகம் தரும் காலமில்லை என்று கூற வேண்டும். 2 கிரகம் பரிவர்த்தனை பெற்று அவை அந்த பாவங்களுக்கு யோகம் தரும் நிலையில் தான் நன்மை தருவார்கள். அதாவது தொழில் முறையில் 6, 7, 9, 10, 11 அதிபதிகள் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் பெற்றாலும் பரிவர்த்தனை பெற்றாலும் அந்த பாவத்திற்கு யோகம் தருவார்கள். பரிவர்த்தனை பெறும் கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெறுவது யோகம் தரும். உதாரணம் குரு கடகத்திலும் சந்திரன் மீனத்திலும் பரிவர்த்தனை பெறுவது எந்த பாவத்திற்கு 4, 7, 10, 8, 12 பாவம் நன்மை தருவதில்லை. 90, 180, 150, 145 பாகை வித்தியாசம். செவ்வாய் 2-10 அதற்கு 60-160 பாகில் தரும் யோகம் தரும் கிரகங்கள் இருந்தால் ரியல் எஸ்டேட் தொழில் நெருப்புடன் சம்பந்தப்பட்ட தொழில் லாபம் தரும். ஒரே பாகையில் கிரகங்கள் தரும் பலன்கள் சந்திரன் செவ்வாய் ஒரே பாகையில் இணைந்திருந்தால் சிறைப்படும் நிலையை தரும், வீட்டை விட்டு வெளியேறும் நிலையை உருவாக்கும், உடல்நலம் பாதிக்கும். சந்திரன் குரு ஒரே பாகையில் இணைந்திருந்தால் நன்மை தரும், செவ்வாயுடன் சம்பந்தம் பெறுமானால் துன்பம்தான் மீதியாகும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இது வந்து மேலை நாட்டு முறை. நம்ம அதாவது வந்து இந்தியா முறையல்ல, இது வந்து மேலை நாட்டு முறை. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். உங்கள் அனைவரது நல்லாசிரியருடன் நன்றி, வணக்கம்.